எல்லா நேரங்கள்லையுமே அந்த சூழ்நிலை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மணிமேகலை அண்டு பிரியங்கா பற்றி அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுன்னு ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லா நேரங்கள்லையுமே நமக்கு சாதகமான சூழ்நிலை அமையாது, நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா மணிமேகலை அண்டு பிரியங்கா குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ரெண்டு பிரபலங்கள் மோதிக்கிறது இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இதுவரைக்குமே குக்குவத் கோமாளி நிகழ்ச்சி பார்க்காத பலரும் கூட இது பற்றி கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. யூடியூப் சேனல்களில் மணிமேகலை அண்டு பிரியங்காவினுடைய பிரச்சனை குறித்து பலருமே வீடியோக்களும் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மணிமேகலை போன சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதிவு அண்டு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சின்ன திரையிலேயே அதை பற்றி தான் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது. மணிமேகலை பிரியங்காவோட பெயரை குறிப்பிடாமலேயே தன்னால் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்ற முடியல. அதுக்கு காரணம் இந்த சீசனில் போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு குண்டை தூக்கி போட அது ஒரு மிகப்பெரிய புகைச்சலையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. பிரியங்கா மேலே இருந்த வன்மத்தை பலருமே கொட்டிட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த பிரச்சனையை பெரிய பூதாகரமாக்கி விஜய் டிவி சேனல் தரப்பினர் மேலேயுமே பல்வேறு வசைப்பாடுகளை பொழிகிறாங்க. சேர்ந்த நிலையில தான் மணிமேகலை தன்னுடைய சுய கௌரவம் தான் முக்கியம், எனக்கு தன்மானம் அதிகம், அதனால் வேலை பணம் வாய்ப்புன்னு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு விஜய் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே பாதுகாப்பு கிடைக்காது, மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அடுத்தவங்க நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. எப்பையும் ஒருத்தங்க நமக்கு செக்யூரிட்டியாக வந்து நிற்க முடியாது. நம்மளுடைய சுய மரியாதையை பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஒரு இடத்துல நமக்கு சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல துணிந்து கேள்விகள் கேட்பது தப்பு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை விடவும் நமக்கு யாரும் துணையாக இருக்க முடியாது. நாம் நம்மளை எந்த இடத்துலையும் கீழேயோ அப்படி இல்லைன்னா விட்டு கொடுக்கவோ கூடாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான கேரக்டரில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் பெண்கள் போல்டாக இருந்தால் மட்டும்தான் தன்னால் நிறைய விஷயங்களை தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுறது போல் பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. விஜய் அர்ச்சனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போன அடுத்த நாளே அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில நாட்களில் தன்னை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய படையே இருந்தாலும் எல்லாரையுமே அலற விட்டுருந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கெத்தா அர்ச்சனா வளம் வந்தது தான் அவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மதிப்பை ஏற்படுத்திச்சு. இந்த நிலையில் மணிமேகலை இப்போ துணிச்சல் அடுத்த முடிவுக்கு அர்ச்சனாவுமே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அர்ச்சனா விஜய் டிவியில் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் இருந்திருக்கிறாங்க. அதே போல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜாராணி சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்லையுமே நடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில தான் அர்ச்சனா பேட்டியில் பேசும்போது, நான் விஜய் டிவியில் பணியாற்றியிருந்தாலும் மணிமேகலை அண்டு பிரியங்காவோட எனக்கு அதிகமான பழக்கம் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து மட்டும் இல்லை, பொதுவாக சொல்ல வேணும் அப்படின்னா சீனியாரிட்டி வச்சு டாமினேஷன் பண்ணக்கூடாது. நான் சீனியர் அப்படிங்கிறதுக்கு நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற மாதிரியாகவும் யாரையும் பேசக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில் எந்த விஷயம் யார் பேசுனது சரி அப்படிங்கிற மாதிரி நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. காரணம் ஒரு தரப்பு நியாயம் மட்டும்தான் வெளியே வந்திருக்குது, இன்னொரு தரப்புலேருந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை. அவங்களும் பேசினா மட்டும்தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் இவங்க சரி அவங்க தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை குறித்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பேசியிருக்கேன். சுயநிதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.